ஹாய் மிஸ்டர் அண்ட் மிஸ் மிஸ் மந்த்லி வியூவர்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, இது வரைக்கும் நீங்கள் தர்மபுரியிலேயே பார்க்காத ஒன்று தான் பார்க்க போகிறீங்க. அது என்னன்னா சூரியகாந்தி. அதாவது எனக்கு தெரிஞ்சு திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம், அதாவது இடையில இங்கிலீஷ் பேசுகிறேன்னு மன்னிச்சுக்கோங்க, டக்குன்னு வந்துருச்சு. அதாவது சூரியகாந்தி பூவை தர்மபுரி மாவட்டத்தில் விவசாயம் பண்ணுறாங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. இது எந்த இடம், இதை பற்றி எப்படி விவசாயம் பண்ணுறாங்க, இது நிறைய போட்டிருக்காங்களா, இது எப்படி பயிர் விளைச்சல் ஆகிறாங்க, இது அவங்களுக்கே தேவைக்கா, இது கொள்முதல் செஞ்சு வெளியில் விற்கிறாங்களான்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் உங்கள் பேருனா வணக்கம். என் பேர் தருமன். தருமன் சூரியகாந்தி போட்டிருக்கீங்களா? இது வந்து நிலத்துல வந்து எல்லாமே போடுவாங்க, ஆனா இது இப்போ அந்த தண்ணியில தானே அதிகமா இருக்கும். இது எப்படி மேட்டு நிலமா இல்ல தண்ணி காட்டுற மாதிரிங்களா? இல்ல, இது வந்து மேட்டு நிலம் தான். மழை பெய்யணும், ரெண்டாவது இந்த பனிக்காக வர்றதுதான் இந்த அளவுக்கு தண்ணி எல்லாம் காட்டுறதில்ல. சரிண்ணா, இது வந்து பனிக்காக மட்டும்தான் இந்த இடத்துல மட்டும்தான் வருமா? இது ஒரு உதாரணத்துக்கு, இப்போ இது வந்து மலையோர் மேல இருக்கு, மலையில இது கீழே வந்து பாப்பாறு பட்டி இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல எல்லாம் போட்டா வருங்களா? இது வருங்க, வருங்களா? வருங்க. ஆனா இப்ப தண்ணி அதுக்கு வந்து காரணம் இந்த அளவுக்கு வராது, எப்படி சொல்ற, இதுல வந்து பூ வந்து பெருசா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அது எப்படின்னா? ஆனா இந்த மண்ணுக்கு வந்து இந்த இடத்துல தண்ணியை காட்டாம கூட இந்த அளவுக்கு வருது. அதே பாப்பாறு வீட்டுல போட்டாக்கல இந்த அளவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்ல. இப்போ இது என்ன பண்ண, இந்த இடத்துல இருக்கிறது, இந்த இடத்துல இருக்கிறது வந்து செம்மண், செம்மண், செம்மண்ல இந்த சூரியகாந்தி. ஆமா, இதுக்கு வந்து இந்த அறுவடை காலத்துல தான் போகணும்னு டைம். ஆமாண்ணா. எந்த மாசத்துல போறது? இது வந்து ஆடி மாசத்துல போடும். ஆடி மாசத்துல போறது. இந்த ஆடி மாசத்துல இருந்து எத்தனை மாசம் இதுக்கு அந்த பூ வந்து நம்ம அந்த அறுப்புங்களே? அது இதுக்கு வந்து மூணு மாசம். மூணு மாசம். இப்ப இது ஆடி மாசம் போட்டு இப்ப வந்து ஆடி ஆவணி புரட்டாசி இதை அறுவடை முடியுது, முடிஞ்சிடும். இது அப்புறம் சாப்பிட்டுக்கிறீங்க? இது வருஷத்துக்கு ஒரு டைம் தான் போடுவீங்களா இல்ல கண்டினியூ மூணு மாசம் மூணு மாசம் இடையில போட்டுட்டே? இல்ல, வருஷத்துக்கு ஒரு டைம் தான், வருஷத்துக்கு ஒரு டைம் தான். ஏன்னா எங்க ஏரியாவில வந்து எல்லாம் வந்து மேடுதான், மேடு இருக்கிறது வந்து ஆடி மாசம் தான் எங்களுக்கு விறப்பு காலம். விறப்பு காலத்துல தான் இதை நாங்க போடுவோம். விறப்பு காலத்துல போட்டோம்னாக்கல மூணு மாசத்துல இது முடிஞ்சிடும். சரி, இப்போ இந்த சூரியகாந்தி பூ இருக்கு இல்லைங்களா? ஆமா. இந்த தோட்டம் ஃபுல்லுமே அங்கங்க ஏதோ ஒண்ணு ஒண்ணு இப்படி லைனா பாத்தி மாதிரி இப்படி இருக்கு. இது பாத்தின்னு சொல்றது, அப்படி கால் வச்சு இப்படி லைனா போட்டிருக்கீங்க. இது ஃபுல்லாவே நீங்க போட்டிருக்கலாம்ல, நீங்க அது ஃபுல்லா போடல? இல்லை, ஃபுல்லா போட்டுறதுக்காக, இது நம்ம யூஸ்க்காக போட்டிருக்கிறது. அதே நம்ம இது வந்து இது பண்ணி நம்ம வந்து விலைக்கு போடுறதா இருந்தா நம்ம நிறைய போட்டிருக்கலாம். இது வந்து நம்ம யூஸ்க்காக, அதாவது உங்களுடைய தேவைக்காக போட்டிருக்கீங்க. ஆமா. சரிங்க, இது நீங்க இது ஃபுல்லாவே போட்டு நீங்க அது கொள்முதல் பண்ணி உங்களுக்கு நிறைய லாபம் தானே? சூரியகாந்தி எல்லா இடத்துலயுமே ரேட்டு, சூரிய ஆயில் சொல்லிட்டு சன்ஃபிளவர் ஆயில்னு நீங்க போட்டிருந்தா நீங்க நிறைய லாபம் பாத்துருக்கலாம். ஆனா போட்டிருக்கலாம், ஆனா யாரும் போடல. இது வந்து நம்மளுக்கு தேவைக்காக ஆரமா போட்டு இது நாங்க அடிச்சு அதை காண அடி எண்ணெய் எடுத்து நாங்க குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கோ. எவ்வளவு இது போட்டிருப்பீங்க? இது அந்த பயிர், பயிர் இது வந்து ஒரு 50 சென்ட். 50 சென்ட். இந்த 50 சென்ட்ல விதைய நடுறதுங்களா இல்ல இது அந்த நாத்துன்னு சொல்லுவீங்களா? நம்ம அந்த மாதிரி எடுத்து விதைய நடுறது, விதைய எடுத்து நம்ம லைனா நட்டுட்டு வரங்க. அதுதான் இப்ப இது இதுல வந்து இது அந்த பூ இருக்கு இல்லைங்களா? ஆமா. இப்ப இந்த பூ வந்து எப்படி சொல்றது, உங்களுக்கு தெரியுங்களா இந்த காலம் வந்துச்சுன்னா இது அறுக்கக்கூடிய? எங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த பூ வந்து பாத்தீங்கன்னா இது விளைச்சல வராதுக்கு முன்னே இந்த மாதிரி இருக்கும். இதே இன்னும் ஒரு 10 நாள் போயிடுச்சுன்னா இது அந்த பூவெல்லாம் சுருங்கிக்கும், சுருங்கிடும், காஞ்சி மாதிரி ஆயிரும். அப்ப பார்த்து நாங்க அதை அறுவடை பண்ணிடுவோம். அறுவடை பண்ணிருங்க. இப்போ இந்த நீங்க இதை அறுத்து உங்களுடைய தேவைக்கே வச்சுக்கிறீங்க. இப்ப இதை அறுத்து நீங்க என்ன பண்ணுவீங்க? இதை அறுத்து இது வந்து இப்படி போட்டு மேல தட்டினங்கன்னா அந்த விரையெல்லாம் கிளை விழுந்துரும். கிளை விழுந்துரும். ஆமா. விழுந்ததுக்கு அப்புறம் நாங்க அதை காய வச்சு எடுத்து வச்சுக்குவோம். எடுத்து நீங்க அது எதுக்கு எண்ணெய் கானா ஆட்டி பயன்படுத்தி? ஆமா, கானா ஆடி நாங்க குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம். நீங்க இப்போ ஒரு சில இன்னொரு இடத்துல கேட்டேன், இங்க மேல வந்து அவங்க அது இந்த வெள்ளேக்கிறத எடுத்து அதை ஏதோ இடிச்சு குழம்புக்கு போறதா? இது அது இதை வறுத்து அது பாதி இடிச்சிங்கனாக்கெல்லாம் அது மேல இருக்க ஓடெல்லாம் உடஞ்சிரும். அதுக்கப்புறம் அதை கிளீன் பண்ணிட்டு அதுக்கு உள்ள இருக்கிறத வெள்ளையா இருக்கிறத இடிச்சு குழம்புக்கு போட்டோம்னா குழம்பு சூப்பர், நல்லா டேஸ்டா இருக்கும். டேஸ்டா? ஆமா. அப்ப அவ்வளவுதான். நீங்க இது வெளியில இப்போ உதாரணத்துக்கு இது சரி, இப்போ ஒரு எவ்வளவு இது உங்களுக்கு கொள்முதல் ஆகும், எத்தனை வள்ளம்? இது பாத்தீங்கன்னாக்கெல்லாம் ஒரு 10 வள்ளம். 10 வள்ளம் ஆகும். இந்த 10 வள்ளம் நீங்களே வச்சுக்கிறீங்க? ஆமா, வச்சு. அது நீங்க சேல்ஸ் பண்ணா உங்களுக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும். சேல்ஸ் பண்ணலாம். இது நம்மளுக்கு ஈஸியா இருந்ததுனால நிறைய இருந்தா நம்ம அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணலாம். இது கம்மியா இருக்கிறதுனால நம்மளே 2 டைம் காணனாக்கல நம்ம இந்த மாதிரி பண்டிகை டைமு குழம்பு விசேஷம்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்க, இப்போ நீங்க இந்த இது ஆரி தோட்டத்துல போட்டிருக்கீங்களா இந்த சூரியகாந்தி, இது ஆரி தோட்டத்துல தான் போடணுமா இல்ல வேற எந்த தோட்டத்துனாலும் போடலாம்? எந்த தோட்டத்துனாலும் போடலாம்.
இப்போ இப்போ அந்த சாமை இந்த அவர்கொடி இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுல போட்டு நம்ம இதுவும் பண்ணா பயிர் வந்து பயிர் வந்து இப்போ இது லாஸ்ட் இது வந்து பூ அறுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் இது வந்து திரும்ப பூ வருங்களா? அவ்வளவுதான், ஒரு செடியில ஒரு பூ ஒரு பூ தான். இப்போ அதுல வந்து ரெண்டு மூணு பூலாம் பூத்திருக்கு, ஆனா இதெல்லாம் வந்து சும்மா இது இது வந்து சும்மா வந்து இருக்கிறது, இதுதான் இது மேல வந்து இருக்கிறது தான், இது வந்து காஞ்சி போச்சு காஞ்சிருக்கிறாங்க, இது வந்து சும்மா கிளச்சி வந்து பூ வரது தான். இது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு பூ கணக்கு, அது ஒண்ணு காஞ்சிருச்சு, இப்ப இதுல வந்து நாலு பூ இருக்கு, இது வந்து வராது வரையாது, அது அப்படியேதான் இருக்கும். அதான் ஒரே பூ, ஒரு செடிக்கு வந்து ஒரு பூ தான் பாரு, அதுலயும் இருக்குது அஞ்சு பூ இருக்கு, அதுல ஆனா பாத்தீங்கன்னா சும்மா சின்ன சின்னதா இருக்கும், சின்ன சின்னதா, அதிகமா இந்த மாதிரி பெருசா வராது, பெருசா வராது. அதாவது கோலி சோடா படத்துல ஒரு டைலாக் ஒண்ணு வரும், அது எனக்கு சடனா இப்பதான் ஞாபகம் வருது, எனக்கு அது சரியா கூட ஞாபகம் வரல. ஒரு பூ ஒரு செடியில ஒரே பூ தான்ற மாதிரி சூரியகாந்தில ஒரே ஒரு பூ தான் வருதுங்க, அந்த ஒரு பூவுக்கு தான் இந்த வந்து ஃபுல்லா இவ்வளவு விதைகள், இதுல தோராயமா இந்த விதைகள் ஒரு இதுதான் நம்ம என்ன ஆற்றல். ஆமா, இது உள்ள இருக்கிறது தான். இப்ப இதுக்கு நம்ம தண்ணி இருந்துச்சுன்னா, இது தண்ணி இப்போ ஒரு சில இடத்துல வந்து நம்ம வந்து சூரியகாந்தி நிறைய பயிர் பண்ணி அதை நம்ம விக்கிறாங்க இல்லைங்களா, இப்போ நார்மலா நம்ம தண்ணி காட்டி இது பயிர் செஞ்சீங்கன்னா நிறைய வருமா? ஆமா, நிறைய வரும், நிறைய வரும், தண்ணி காட்டி பண்ணுங்கன்னா நிறையாவும் வரும், இன்னும் கொஞ்சம் பெருசு சைஸ் பெருசாவும் வரும், பூ பெருசா பெருசா வரும் பூ. இப்போ நீங்க அது தண்ணி காட்டி இங்க பண்ணலாம்ல? இங்க தண்ணி கட்டுற அளவுக்கு எங்களுக்கு இங்க இங்கும் தண்ணி வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை. அதாவது மேட்டுனால இயற்கையா பார்த்து மழை வருது, அதுல என்ன விளையுதோ விளைஞ்சிட்டு அது நம்மளுடைய அவங்கவுங்க தேவைக்கு அவங்க வச்சுக்கிறாங்க. இப்ப ஆரி விளையுது, இப்ப சூரியகாந்தி வேற என்ன விளையுதோ அவங்களுடைய தேவைக்கு அதை வச்சுக்கிறாங்க. மத்தபடி வந்து நம்ம இதை எடுத்து அதை கொள்முதல் விவசாயத்துல மார்க்கெட்ல போடுற மாதிரிலாம் இங்க கிடையாது, ஏன்னா அந்த அளவுக்கு விவசாயம் இங்க விளையறதில்லை. ஆமா.